சினி சமூக சகவாசிகளுக்கு ஸ்ரீ நண்பான வணக்கங்கள் இன்னைக்கு பிரசாத் நெல்லோடைய இயக்கத்தில் யாஷ் நடித்து இருக்கிற திரைப்படம் கேஜிஎஃப் டூ எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ கேஜிஎஃப் சாப்டர் டூ ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துருச்சு நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சோம் அதுலேயே வந்து லீடு கொடுத்துருந்தாங்க கருடனை யஷ் அதாவது ராக்கி கொன்னதுக்கு அப்புறமா அந்த கேஜிஎஃப் ராக்கியோடது ஆகுது ஆனால் ராக்கி அழிக்கிறதுக்காக ஆதிரா ஒரு கிளம்பி வரா ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடை கொடுத்துருந்தாங்க இப்போது அதோட கண்டினியூட்டி தான் இந்த பார்ட் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கூட கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் அப்படிங்கிறது தான் இதோடைய சிறப்பு ஒரு வேலை நீங்கள் பார்ட் ஒன் பார்க்கல பார்ட் டூ தான் டேரக்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் பார்ட் டூ பார்த்தாலும் ஒரு சின்ன குட்டி குட்டி ஃபிலிம்ஸில் வந்து உங்களுக்கு கதை புரிகிற அளவுக்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க உள்ளூரில் அதுதாங்க சிறப்பு ஸோ இப்போ இதோடைய கதைகளும் என்ன அப்படின்றத கொஞ்சமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராக்கி கேஜிஎஃப்ஐ எப்படியோ வந்து பிடிச்சிட்டாரு கை அப்புறமா பெரிய டீலிங் ஒன்று பேசுகிறாரு ஆல் ஓவரில் இருக்கக்கூடிய இந்தியாவில் எல்லா இடங்கள்லையுமே இவருடைய கோல்டு இவர் கையிலிருந்து தான் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரியான இவருக்குன்னு ஒரு இடத்த உருவாக்குறாரு இவருடைய சர்க்கம் சென்ஸில் ஆனால் இதை வந்து அழிக்கணும் அப்படின்றதுக்காக இதை உடைக்கணுன்றதுக்காக ஆதிரா உள்ள கிளம்பி வரான் இவர் அதாவது ராக்கி என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து கேடயமாக பயன்படுத்த முயற்சி பண்ணுறாரு ஆனால் யாரும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக அப்படின்றதுனால கேஜிஎஃப் கொஞ்சம் வந்து ஆகிட்டே இருந்துச்சு அதை அடித்து நவுத்துணும் அப்படின்றதுக்காக ஆதிரா உள்ளே வராங்க ஸோ அதை சிங்கம் முதலாம் பார்த்திங்க இல்லையா ஸோ ஆதிரா உள்ளே வராங்க அவர் தான் நம்ம சஞ்சய் தட் ஸோ ஆதிரா உள்ள வந்ததுக்கப்புறமா அடித்து உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எப்படியும் வந்து ராக்கி மேல் பொழைக்க முடியாதுன்ற அளவுக்குலாம் வந்து தள்ளிடுறாங்க ஆனால் மறுபடியும் ராக்கி மீண்டு வராரு அவரோட கேஜிஎஃப் அவர் கையில் எடுக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே அவருக்கு அகெயின்ஸ்டாக திரும்ப ஆரம்பிக்குது அந்த கவர்மெண்ட்டும் எடுத்து அடித்து தூக்குறாங்க ஆனாலும் ஒரே ஒரு சத்தியத்தினால மொத்த வாழ்க்கையை வந்து இழந்துடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க இந்த கேஜிஎஃப் டூவோட கதைக்களம் ஸோ இந்த சத்தியத்தை வச்சு தான் ஆரம்பத்துலேருந்து இந்த கதை போய்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதே தான் இந்த ஒரு பார்ட் டூவும் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கு இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா பார்ட் த்ரீ வருது அதாவது சாப்டர் த்ரீ வருது அப்படிங்கிற ஒரு ஹிண்டையும் வந்து படத்தில் கொடுத்துருக்காங்க அதுதான் படத்துடைய கூடுதல் சிறப்பு ஸோ இந்த படத்தில் மிஸ் பண்ணக்கூடாத காட்சி அப்படின்னும் போது கண்டிப்பாக எண்டு கிரெடிட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க கிட்டத்தட்ட மார்வல் ஸ்டூடியோவில் எப்படி வந்து எண்ட் கிரெடிட் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி சூப்பராக ஒரு எண்டு கிரெடிட் கொடுத்துருக்காரு இந்த ஒரு எண்டு கிரெடிட் அடுத்த சேப்டர் த்ரீக்கு தான் அப்படிங்கிற ஒரு கிளியரான டெஃபனிஷனும் நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சப்போர்ட்டில் இறங்கணும் அப்படின்னா டேரெக்ஷன் பிரஷாத் நில் ரொம்ப ரொம்ப தூள் கிளப்பிட்டாரு ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட்டில் இன்னும் வேலை ஜாஸ்தி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மக்கள் கொடுத்துருக்கோம் அதை எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் இல்லையா ஆனால் அந்த இடத்த வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ சிறப்பாக வந்து கொடுத்துருக்காரு அடுத்தபடியா ஸ்கிரீன் பிளே பா வாட் வண்டர்ஃபுல் ரைட்டிங் சைன்மென்டெனியாக ஒரு கதை ஒன்னு ரீடாக ஆகிட்டு இருக்கும் அதே பக்கம் விஷுவல்ஸும் போயிட்டு இருக்கணும் போது இடங்களில் டிஸ்டர்ப் ஆகவே கூடாது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க சினிமோட்டோகிராஃபி எஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி செகண்ட் பார்ட்லாம் நம்ம அதிகமாக பார்க்க முடியாது ஏன்னா யஷோடைய ஆக்டிங் அதாவது ராக்கியோடைய ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா அந்த ஒரு மெருகு அந்த ஒரு ஹீரோஸ் வந்து இருக்கு இல்லையா அதை வந்து இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அதை தாண்டி போனோம் அப்படின்னா மியூசிக் அடிச்சு நவுத்திட்டாங்க அண்ட் இதுல வந்து பாட்டு அப்படின்னும் போது நீங்க ஃபஸ்ட் பார்ட்ல பாட்டெலாம் தனியாகவே கேட்பீங்க இந்த படத்தில் பாட்டை தனியாக கேட்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் இருக்காது ஆனா படத்தோட ஒன்றிணைஞ்சிருக்கு இருக்கு ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்ல பாட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க அதுவும் மச்ச பார்ட் ஆஃப் அ மூவி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் தனியாக எங்கேயுமே இருக்காது கடைசியில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஹீரோயினோட வச்சுருப்பாங்க ரொமான்ஸு பிரசாந்த் நில் வச்சதுலேயே அது ஒன்று தான் ரொமான்டிக் சீன் படத்துலேயே நாங்கள் பெரிய அளவு ரொமான்டிக்கே கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க செகண்ட் பார்ட்டில் அதே மாதிரி தான் ரொமான்டிக் நடந்துட்டு இருக்க ஒரு சோகம் ஒன்று நடந்துடும் சரி ஓகே அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும் எனிவேஸ் அந்த ஒரு இடமும் சூப்பருங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அடிச்சிக்கவே முடியாதுன்ற மாதிரி செம்ம எடிட்டிங்கும் போட்டு கிழிச்சிட்டாங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பற்றி பேசும்போது ஒரு ஒரு புல்லெட் போகிற விஷயங்களும் உங்களால் அப்படியே நோட் பண்ணி கேட்க முடியுன்ற அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக வந்து பண்ணியிருக்காங்க அந்த வேலையை அவ்வளோ சூப்பரான கிளாஸாக இருக்குது அண்ட் கம்மிங் டு த காஸ்டிங் எவ்வளோ ஒரு பெரிய காஸ்ட் க்ரூவாங்க பெரிய பெரிய காஸ்ட் க்ரூப் பேன் இந்தியா படம்ன்றனால இப்படியே பாலிவுட்டு கோலிவுட் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையுமே பிரித்து பிரித்து போட்டு சாண்டில்வுட்டில் போட்டு எடுத்துட்டாங்க எனிவேஸ் ஷெஷோடைய ஆக்டிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ சிறப்பாக நடிச்சிருப்பார் அப்படின்னு அதுவும் ஓகே ஆனால் அதே மாதிரி ஹீரோயினும் வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இதில் நம்ம ரவீனாவையும் சொல்லி ஆகணும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஆக்டிங் அவங்க அந்த அரசாங்கமே அவங்க கையில் இருக்குது அப்படின்னும் போது எப்படி யஷேக் அகேன்ஸ்டாக திரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சூப்பராக ஒரு ஒண்டர்ஃபுல் பொலிட்டீஷியனாக வந்து பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி சஞ்சய் தட் அடிச்சிக்கவே முடியாது ஒரு மூணு பாகுபலிவில் சேர்ந்தால் தான் இப்போ சஞ்சய் தட்டுன்ற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரான ஆக்டிங்கை கொடுத்துட்டாங்க குறிப்பா அவரோட ஆக்டிங்கை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஒரு புல்லட்டை நெஞ்சில் இறக்குவார் யாஷா அதுக்கப்புறமா இந்த புல்லட்டே எடுக்காத அது உள்ள தான் வழி தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்றதெல்லாம் வந்து கிளாஸான ஆன சீக்வன்ஸ் அந்த வழியோட இருந்தால் ஒரு மனுஷன் எப்படி இருப்பாரு அப்படிங்கறத அங்கங்க வந்து அவரோட ஆக்டிங்ல வந்து கொடுத்துருப்பாரு அதே மாதிரி சரண் சக்தி அவரும் இதில் சூப்பராக ஆட் பண்ணிருக்காரு அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்மளை நரேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலகல் ரவி சார் தமிழ் நரேட் பண்ணியிருப்பாரு இந்த தடவை நமக்கு பிரகாஷ் சார் தான் வந்து பண்ணியிருக்காரு கொஞ்சம் கூட நூலளவு கூட மிஸ் ஆகலப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பான விஷயங்கள் வந்து தரமான சம்பவங்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றதை தாண்டி யார் சொல்றாங்க அப்படின்றதான் ரெசர் ஆகும் அந்த வகையில பிரகாஷ்ராஜ் சார் சொல்கிற விஷயங்கள் அதை கன்வே பண்ணுற விதம் எல்லாமே செம்ம கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஓகே இப்போ இந்த படத்தில் நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாத சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா படத்தையே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க குறிப்பா என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண சீன் ஒரு சின்ன சீன் தான் ஆனால் அது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஹீரோயினை வந்து நம்ம ராக்கி என்ன பண்ணுவாருனா வா அப்படின்னு சொல்லி எனக்கு என்டர்டைன்மெண்ட் தேவைன்னு சொல்லி கேஜிஎஃப் கூட்டிகிட்டு வந்துருவாரு அங்கே தான் இருப்பாங்க ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமாக வலையில் விழுக வச்சு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் இருப்பாங்க அந்த ஒரு டைம்ல என்னமோ கூட்டிகிட்டு வந்தால் என்ன நீ மகாராணி மாதிரி பார்த்துக்கு பண்ணுவேன் ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது நின்றுச்சு இதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யாஷ் கேட்பாரு உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடி கார்ட்டு ஒன்று சொல்ல அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அப்பளம் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்காங்கன்னு ஒரு இன்ட்டு கொடுப்பாரு அப்புறம் பார்த்தா காத்து வேணுன்றதுக்காக ஹீரோயினுக்கு மேலே ஹெலிகாப்டரே பறக்க விடுவார் ஸோ இந்த மாதிரியும் காதலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ கோடி இருக்குது பல தங்கம் சுரங்கமே அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னும்போது அதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர் இல்லையா பட் அந்த ஒரு விஷயத்த சின்ன இடத்துலனாலும் லவ் எக்ஸ்போஸ் பண்ணுறது டான் இப்படி தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் இதோடைய கதைக்களத்துலேயே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் அந்த சாம்ராஜ்யத்தை கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு ராஜாங்கத்தையே வந்து இதில் கட்டி ஆளுவாங்க ஒரு சின்ன உலகத்தையே உருவாக்கிடுவார் அப்படின்னு சொல்லலாம் ராக்கி ஸோ அதுதாங்க வந்து கேஜிஎஃப் டூ அந்த உலகத்தை பார்க்கும்போது நமக்கு அப்படியே வியப்பாக இருக்கும் இப்படி கூட ஒரு தனி மனிதன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான சிறப்பான விஷயங்களாம் வச்சுருப்பாங்க அண்ட் அதே மாதிரி ஆக்ஷனில் அடிச்சிக்கவே முடியாது குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட பல கட்டிகள் தங்க கட்டிகள் வந்து ஒரு போலீஸ் கிட்ட மாட்ட வேண்டியதாக இருக்கும் எப்படியோ தப்பிச்சு அந்த கட்டியெல்லாம் ஏற்றிடுவாங்க அதில் ஒரு நானூறு கிராம் தங்கம் மிஸ் ஆகிடும் உடனே வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து சொல்லுவாங்க அந்த யாஷ்கிட்ட வந்து சொல்லுவாங்க எல்லா தங்கத்தையும் எடுத்துகிட்டு போக பார்த்தாங்க ஆனால் நாங்கள் சேஃப் பண்ணிட்டோம் ஒரே ஒரு நானூறு கிராம் தங்கம் மட்டும் மாட்டிக்கிச்சு அது எங்கே இருக்குது அப்படின்னுவாங்க எல்லா தங்கமும் சேஃபாக இருக்குது நான் எல்லா தங்கத்தையும் கேட்கல நானூறு கிராம் தங்கம் எங்கே அப்படின்னு கேட்டாங்க ஸோ அந்த இடத்துக்கு சொல்லும் ஒரு குட்டி கோல்டு பிஸ்கெட்டை வாங்குறதுக்காக ஒரு பிரளயத்தையே உருவாக்கி அந்த பிஸ்கெட்டை கொண்டு வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் பார்க்கணும் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளை மெய்சலுக்க வைக்கும் அந்த அளவுக்கு கிளாஸான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் தேர்ட் பார்ட் கொடுத்துருக்காங்க ஸோ யாராலையுமே ஏற்றுக்க முடியாது என்ன அப்படின்னா இந்த திரைப்படத்தில் அவங்க அம்மா இரண்டாவது முறையா செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நிஜமாகவே நிஜமாவே வந்து சம ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு இதை நான் எதுக்காக சொல்றேன்னா ரெண்டாவது தடவையும் அம்மா இறக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ அதனால தெரியும் அண்ட் யஷுக்கு ஒரு அப்பா இருந்தாங்க அந்த அப்பாவுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் குட்டி குட்டியா அதெல்லாம் இருந்தாலுமே இந்த படத்துக்கு மேஜரா உதவிச்சு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை யாருமே வேஸ்ட் பண்ணவே கிடையாது எல்லா கதாபாத்திரங்களையும் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு பிரசாந்த் ஆகம்பதத்துல கேஜிஎஃப் டூ டெஃபினட்டாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு இதெல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள் நீங்கள் ஒரு வீட்டில் இருந்து பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஃபீல் உங்களுக்கு நிஜமாகவே கிடைக்காது ஒன்மோர் திங் ஒரு வேளை ஹார்ட் பேஷண்ட் ஹார்ட் வீக்னஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் டம்மு டம் டம்முன்னு கேட்குற சவுண்டில் தேட்டர் சீட்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆச்சு ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு காஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஓகே நான் கிளம்பிய நேரம் இருந்தாச்சு நீங்கள் மறக்காமல் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்றத கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல அடுத்த ரிவ்யூ எல்லாம் நான் வந்து சந்திக்கிறேன் ஹண்ட்லன்ஸ் இஸ் பை फ्रॉम விஜஸ்ரீ டேக் கேர்